Welcome to all. In this video, we are going to see how to find the number of zeros in the given expression. So, kuduthirukka expression la ethana zeros irukudhu appingala nam kandupidikka porom. Okay, ingla. First expression paarenga 42 into 13 into 34. So, first of all, zero vandhi enna mari conditions la manga form aagum. So, 2 ala nama 5 multiply pannumbodhu kandippa namalukku unit place namalukku enna da varum? Zero. So, 10 varum. So, unit place namalukku enna da varum? Zero. So, zero eppadi la form aagum? 5 into 2 form aagum and again question la vandha namak 0 vala adha 10 ala multiply aanchuna namak vandu 0 form aayirukum okayla so direct ah namak kudukkuradhukana vaaippukal kammi dhaan so inga enna da namak kuduthirukanga numbers oriented ah kuduthirukanga so idhula namak enna la theva 0 form aagum na 2 theva 5 theva okayla first expression la paanga 2 irukudhu so inda 42 nama eppadi split pannalam 2 ala divide panna 21 into 2 namak enna vandru 42 vandru inga 13 idhu vandu prime number idhu namak theva kediyadhu next inga 34 irukudhu so idhum kandippa 2 ala divisible aagum so idha cancel panna எப்படி பண்ணலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் 17 into 2 னு ஸ்ப்ளிட் பண்ணலாம் சோ இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 சோ 2 பா 2 டைம்ஸ் இருக்கா 2 பா 2 நமக்கு இருக்குது நெக்ஸ்ட் 5 பார்ல எது இருக்குதா 5 பார்ல எதுமே இல்ல சோ 5 பார்ல எதுமே இல்லனா அப்டினா சோ இந்த இந்த கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படி கேட்டாங்கனா சோ அதுல நமக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனையா தான் இருக்கும் should be 0 ஏனா நமக்கு என்ன இல்ல 5 இல்ல 5 இருந்தா தான் நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணி நமக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் சோ உங்க 5 இல்லதனால அந்த கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன்ல கண்டிப்பா அது 0 இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்க 15 into 8 into 25 into 17 into 22 சோ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் 2ஸ் எடுக்கலாமா சோ 2ஸ் எத்தனைலாம் இருக்குது இங்க 8 இருக்குது சோ 8 னா எப்படி எழுதலாம் 2 பா 3 னு எழுதலாம் अगेन வேற எங்கலாம் 2 இருக்குது இங்க ஒரு 2 இருக்கு சோ 22 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் 2 into 11 ஸ்ப்ளிட் பண்ணலாம் சோ अगेन 1 plus 1 So, total 2 power எத்தனை இருக்கு 2 powers 2s வந்து 4s இருக்கு ஓகேங்களா again 5 next கண்டுபிடிக்கணும் so 5 power 5s எத்தனைலாம் இருக்கு 15 15 எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் 5 and 3 ஸ்ப்ளிட் பண்ணலாம் and இங்க 25 இருக்கு so இது வந்து 5 square so first இது வந்து 5 power 1 again இங்க என்னது 5 square so plus 2 add பண்ணா நமக்கு என்ன வந்துரும் 5 cube so ஜீரோஸ் வந்து எப்போ தான் ஃபார்ம் ஆகும் 5 அண்ட் 2 காம்பினேஷனில் தான் ஃபார்ம் ஆகும் ஸோ நம்ம கம்பைன் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ் பாசிபிலிட்டி எவ்வளோ தான் இருக்குது 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது என்ன தான் நமக்கு 2 பவரில் 4 இருந்தாலும் அது ரெண்டு மாஜ் ஆகும்போது தான் நமக்கு வந்து 10 அதாவது 0 வந்து நம்மளுக்கு அக்கர் ஆகும் ஸோ இந்த இடத்துல ரெண்டு மாஜ் ஆகிறதுக்குள்ள கண்டிஷன் என்ன என்ன எத்தனை பாசிபிலிட்டி தான் இருக்குது 2 பா 3யும் 5 பா 3 இந்த ஸோ ஏன்னா 3 கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அது வந்து மர்ஜ் ஆக முடியும் ஸோ டோட்டலாக எத்தனை ஜீரோஸ் இருக்குது எத்தனை பேஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் இருக்கும் ஸோ 3 பேஸ் இருக்கனால 3 ஜீரோஸ் வந்து இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் எத்தனை ஜீரோஸ் இருக்கும் 3 ஜீரோஸ் ஓகேங்களா தேங்க்யூ